ஓ நமச்சிவாய நாராயணா நாதந்தாழ் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். யூடியூப் ஆன்மீக ஜோதிட அன்பர்களே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். அதாவது இந்த வீடியோ தலைப்பில் என்ன பண்ணா, ஜாதக ஆய்வு பகுதி 2. ஒரு நண்பர் நம்முடைய யூடியூப் சந்தாதாரர் சப்ஸ்கிரைபர் ஒரு பதில் எழுதினார், டேட்டு கொடுத்து எனக்கு ஜாதக பலன் சொல்லுங்க அப்படின்னாரு. அவருக்குள்ளே விசேஷ வீடியோ பதிவாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம ஆய்வு செய்து அது தனி வீடியோவை போட்டு பகுதி 1 பகுதி 2 அப்படின்னு போய்கிட்டே இருக்கோம். யாருனாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ந்து அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை வீடியோ பதிவாக உணர்த்தவே இந்த வீடியோ பதிவு. தினேஷ் தினா அப்படின்னு ஒரு நபர் நம்ம வந்து 24/6/2001 பிறந்திருக்கிறார், 6வது மாதம் 2001. அப்போ 2001 அப்படின்னா 19, கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு ஆகிட்டு இருக்கிறது. 22 வயதுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த தினேஷ் தினா அவர்களே 6:01 AM அதிகாலையில் பிறந்திருக்கிறார். 24/6/2001 6 மணிக்கு அதிகாலையில் பிறந்திருக்கிறார். சனிக்கிழமை பிறந்திருக்கிறார். நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்த சனிக்கிழமை திறந்த தினேஷ் தினா அவர்களே, தினேஷ் தினா தீனான்னு வச்சுக்கலாம், இல்லை தினேஷ்னு வச்சுக்கிறோம். உங்களுக்கு 22 வயசு ஆகும். 22 வயசில் கமெண்டில் கொடுத்து அடுத்தால் வர கேது திசை எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டார். 2000 கேது திசை வந்து நடப்பு திசை வந்து உங்களுக்கு புதன் திசை சனி புத்தி. புதன் திசையில் சனி புத்தி கடைசி புத்தி நடந்துகிட்ருக்குது. 27/8/2020 உங்களுக்கு சனி புத்தி ஆரம்பித்து விட்டது. 7/5/2023 வரைக்கும் புதன் திசையில் சனி புத்தி, புதன் திசை முடிய போகுது. இந்த புத்தாண்டு பிறப்பில் 2023 உங்களுக்கு 5வது மாதம் உங்களுக்கு புதன் திசை லக்னாதிபதி திசை முடிகிறது. மிதுன லக்னம் தீனா அவர்களே, நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள். மிதுன லக்னத்தில் சூரியன் குரு ராகு 3 கிரகங்கள் உங்களுக்கு மிதுன லக்னத்தில் இருக்கிறது. லக்னத்துக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்று சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்க சந்திர பகவந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். செவ்வாய் வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். களத்திர ஸ்தானத்தில், திருமண ஸ்தானத்தில் மனைவி அல்லது கணவன் அமையணும் அப்படின்னா 7ஆம் இடத்தை சொல்லலாம். அந்த 7ஆம் இடத்து ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். இப்போ கேது திசை வர 2023 5வது மாதத்தில் உங்களுக்கு 5ஆம் மாதத்துலேருந்து கேது திசை ஆரம்பித்து 2030 வரைக்கும் இருக்கு. 7 வருடங்கள் கேது திசை நடக்கும். கேது திசையில் கேது சுய புத்தி உங்களுக்கு வருகிற 2023 தொடக்கத்திலே ஆரம்பிக்க போகுது. ரைட், அது கேது திசை எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. 10ஆம் இடத்தில் மாந்தி இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். உங்கள் லக்கணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு மிக யோகத்தை குடிக்கிற சுக்கிர பகவான். மிதுன லக்கணத்துக்கு பாதங்களை செய்யக்கூடியவர் இது உபய லக்கணம். மீனம் மிதுனம் கன்னி தனுசு உபய லக்கணம், 4 உபய லக்கணம். இந்த உபய லக்கணத்துக்கு பாதகாவியை வரக்கூடிய மிதுன லக்கணத்துக்கு பாதங்களை செய்யக்கூடியவரையை விட குரு பகவான் அவர் லக்கணத்தில் இருக்கிறார். திக்பலம் பெற்றிருக்கிறார். குரு பகவான் லக்கணத்தில் இருந்தால் திக்பலம் எல்லா தோஷங்களும் விலகுது. முதல் நல்லா இருப்பீங்க. குருவுடைய பார்வை மிக அதிகமாக இருக்கும். குரு பகவான் 7க்குடையவர், 10க்கும் உடையவர். மிதுன லக்கணத்துக்கு பொறுத்தவரையும் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். திருமணத்தை நடத்தி வைப்பவரும் அவர் தான். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் எப்படி இருக்கும், நம்முடைய தொழில் எப்படி இருக்குங்கிறத சொல்றது உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் தான் சொல்லணும். திக்பலம் பெற்றிருக்கிறார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் மேச வீட்டில் சுக்கிரபான் இருக்கிறார்.
பனிரெண்டாம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதி மறைந்திருக்கிறார், கூடவே சனி பகவான் இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு சனி 8-9 உடையவர். எட்டாம் இடமான அட்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்குடைய சனி பகவான், ஒன்பதாம் இடம் பாக்கியத்துக்கும் அதிபதி அவர் தான், கும்பராசிக்கும் அதிபதியான சனி பகவான் 12 இடத்தில் மறைந்திருக்கிறார். சனி 12 இடத்துல மறைந்திருக்கிறாள், பெரிய ஒன்றும் கெடுபலங்கள் ஒன்றும் நடக்க போறதில்லை, இவன் நடக்க போறதும் இல்லை, நடந்ததும் இல்லை. சனி 12 தான் கொஞ்சம் வரை செலவுகள் இருக்கும், கொஞ்சம் வேண்டாத வெற்றி செலவுகளை பண்ணி கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு புதன் பகவான் 12 இடத்தில், லக்னாதிபதி 12 இடத்தில் மறைந்திருக்கிறார். ஆனால் 12 இடத்தில் மறைந்திருக்கிற வீடு கொடுத்தவர் சுக்கிரன் 11 இடத்தில் இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு யோகமான சுக்கிர பகவான் வீட்டில் புதனும் சனி இருக்கிறதுனால அது வந்து சுபத்தன்மை வாய்ந்ததாக மாறிட்டார். லக்னாதிபதியும் சுபத்தன்மை, அதாவது பாவத்தன்மை சுபத்தன்மை, அந்த சூட்சும வலுவில் தான் அந்த ஜாதகத்துடைய பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சனிமான் 8-9 கூட அவர் 12 மறைந்தாலும் அவர் நன்மை செய்வார். ஏன்னா நன்மை செய்யக்கூடிய இடமான சுக்கரன் வீட்டில், ரிஷப வீட்டில், யோகாதிபதி வீட்டில், நட்பு வீட்டில் இருக்கிறார். அப்போ சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். 12 சிறு சிறு விரயங்களை செய்திருப்பார். அது எல்லாமே சுப விரயங்களா, நீங்க படிப்புல கொஞ்சம் விரயங்களா இருக்கும், அடியில படிப்புல கொஞ்சம் மந்தங்கள் இருக்கும், இல்லது கொஞ்சம் படிப்பை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தேவையில்லாம அப்படியே அலைஞ்சி இருப்பீங்க, சுற்றுலா போயிருப்பீங்க, இல்லது கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தலாமல் இருந்திருக்கலாம். எனக்கு இப்போ வந்து 22 வயசாகுது, உங்களுக்கு படிப்பு தான், உங்களுக்கு உயர்கல்வி படிச்சுட்டு இருப்பீங்க. தினேஷ் அவர்களே உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கலாம். நீங்க கூடவே லக்னாதிபதி புதன் பகவானும் 12 இடத்தில் மறைந்திருக்கிறார். புதன் 12 இடத்தில் மறைந்த உடன் நப்பில்லை. உங்க யோகத்தை தரக்கூடிய சுக்கரனுடைய அணியில் இருக்கிற புதன் பகவான் 12 மறைந்தால் அவர் வந்து யார் வீட்டில் மறைந்திருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் வீட்டில் மறைந்திருக்கிறார். ஸோ பெரிய லெவலில் சுபத்தன்மை வாய்ந்தவராக சனியும் புதனும் மாறிவிடனால் உங்கள் லக்னாதிபதி கட்டுவிட்டார் என்று சொல்ல முடியாது. 12 மறைந்துட்டாருங்க, அப்போ லக்னாதிபதி முழுமையாக கட்டுவிட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லக்னாதிபதி நல்ல உயிர்ப்பு தன்மையாக சுபத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஓரளவு நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். தீனா அவர்களே, நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தனால புத்திசாலித்தனமையும் நல்ல பேச்சு திறமை, பேச்சால் பிறர்களை கவர திறமை, நல்ல ஒரு அறிவாளி, கம்ப்யூட்டர் நாலேஜ், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கூடுதலான அறிவு, படிப்புலையும் சரி மற்ற சொந்த விஷயங்களையும் சரி உங்களுக்கு அறிவுகள் கூட இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுடைய அறிவு நல்லா இருக்கும். அறிவை வைத்து ஜெயிக்கக்கூடியவர்கள் மிதுனமும் கண்ணி வந்து அறிவை வைத்து ஜெயிக்கக்கூடியவர்கள் நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. லக்னத்தில் சூரியன் இருக்கிறார். மிதுன வீட்டில் இருக்கிறவன் சூரிய பகவான் உண்மையிலே நல்லது செய்வார், ஒன்றும் பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார். நல்ல ஆளுமை திறமன் இருக்கும், நல்ல ஆளுமை திறமை இருக்கும், முதன்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறதான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய, ஏன்னா லக்னத்திலாம் சூரியன் இருந்தானா நம்ம சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் உங்களுடைய ஆலோசனை நல்லாயிருக்கும். லக்னத்தில் சூரியன் இருக்கிறது உங்களுக்கு ஆளுமை திறன், 3 அதிபதி, முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி, அரசாங்க நன்மைகள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வந்து பிடித்த வீட்டில் புதன் வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்தவர் 12 மறைகிறார். அது வந்து சுக்கிரன் வீட்டில் மறையினால பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டாங்க, சனியும் கெடுதல் செய்ய மாட்டார். புதன் சனி சேர்ந்தால் புத்தி தடுமாறும் அப்படின்னு சொல்லலாம். சனியுடன் புதன் சேர்ந்தால் புத்தி தடுமாறும் என்று சொல்லலாம். கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும் சொல்லலாம். ஏன்னா புதன் பகவான் மனதுக்கு சொந்தக்காரர், சனி ஒரு கெடுதலுக்கு சொந்தக்காரர். ஆனால் கூடவே ராகு சேர்ந்தால் மட்டும்தான் அது இருக்கும். அது பாவத்தன்மை வீட்டில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு இந்த பலங்கள் பொருந்தும், உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நல்ல மனதுக்காரர், நல்ல சுய சிந்தனையோட செயல்படக்கூடிய நல்ல புத்திசாலித்தனமான தீனா அவர்களே, ராகு இருக்கிறார். மிதுன வீட்டில் ராகு இருக்கலாமா? நல்லதுங்க. உங்கள் லக்னத்திலே 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், ராகு, குரு இருக்கிறார். குரு திக்பலம் பெற்றிருக்கிறார், கூடவே ராகு இருக்கிறார். ராகு கெடுதல் கிரகம், பாவ கிரகம். மிதுன வீட்டில் இருக்கிற ரொம்ப நன்மை. மிதுன வீட்டில் இருக்கிற ராகு கெடுபலங்களை செய்ய மாட்டார். ராகுக்கு வந்து மேசன் டு கன்னி வரைக்கும், துலாம் வரைக்கும் இருக்கலாம், ரொம்ப நல்லது. ஒன்றும் பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார். கேது பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் கேது பானம் தான் நல்லது செய்வார். ஸோ ராகு கேதும் இருக்கிற இடம் உங்களுக்கு நன்மையான நல்ல இடங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ராகு கேதுனால் தரும் கெடு பலன்களை குறையும். இந்த ஜாதகம் வந்து ராகு கேதுடைய கெடு பலன்களை உண்மையிலே இல்லை என்று சொல்லலாம். ராகு மிதுன ராகு உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறார்.
லக்கணத்தில் ராகு இருந்தால் தடைகள் இருக்கும். ஆனால் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அது வெற்றியடையக்கூடிய, போராடினாலும் வெற்றியடையக்கூடிய வாழ்க்கை தரமாக இருக்கும். நீங்கள் எதுலையுமே வெற்றி போராடி வெற்றிக்கு பெறக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நல்ல கல்வி கண்ணுங்க, இல்லை நல்ல உயர்கல்வி படிங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. சந்திர பகவான் வளர்ச்சி சந்திரமாக இரண்டாம் இடத்தில் இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறார். உச்ச பலமாக கூட இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனுக்கு ஒரே வீடு தான் கடக வீடு. கடக வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கா, இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். நீர் கடந்து வெளிநாடு போக, வெளிமாநிலம் போக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் மரைன் இன்ஜினியர் எதுவும் படிக்கணும், நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படித்து அதில் வெற்றி காணணும் அப்படின்னு உங்கள் எண்ணங்கள் இருந்ததுன்னா அதில் படிப்பை தொடருங்க. இன்ஜினியரிங் படிப்பு, மரைன் இன்ஜினியர், கப்பல் இன்ஜினியர், நீர் சம்மந்தப்பட்ட பொறியியல் இன்ஜினியர், திரவ தொழில் பண்ணுறது, இதற்கெல்லாம் வெற்றி காணலாம். ஏன்னா சந்திரபான் ஆட்சி பெற்று பலமாக இரண்டாம் இடத்தில் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். ரொம்ப அருமையாக இருக்குங்க. லக்னத்தை விட ராசியாதிபதி ரொம்ப பலமாக இருக்கிறார். எந்த வகையிலும் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. படிப்பில் கவனம் செலுத்த, 22 வயசாவது தினாவிலே படிப்பில் கவனம் செலுத்தினீர்களாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. நல்ல எதிர்காலம் இருக்கிறது. திரவ சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான நல்ல லாபங்கள் தரும். என சந்திர நீர் ராசி ஆட்சி பெற்று தள லாபத்தில் இருக்கிறார். அப்போ பொருள் தனம் வரும் குடும்பம் அமையணும்னா இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும். அந்த இரண்டாம் இடத்தில் சந்திரமான ஆட்சி பெற்றிருக்கிறது. நல்ல அழகான மனைவி, குடும்பமாகான மனைவி அமைவாங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கிற ரொம்ப அற்புதமான விஷயம். குரு பகவான் திக்பலம் பெற்றிருந்தாலும் இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. தின அவர்களே சூரிய பகவானை நெருங்கிய பகையில் இருந்து குரு பகவான் அஸ்தங்கம் ஆகிவிட்டார். அசோ குரு பகவான் பாதையாடி அஸ்தங்கம் ஆகிறது ரொம்ப நல்லதுதாங்க. உங்கள் லக்னத்துக்கு அவர் கெடுதல் செய்யக்கூடியவர், பாதகங்களை செய்யக்கூடியவர். அவயோக கிரகம், அவர் வந்து புதன் வீட்டில் இருக்கிறது நட்பு இல்லை, பகை வீடு. பொதுவாகவே புகன் வீட்டில் வந்து அவருக்கு பிடிக்காத வீடு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பாதகாவி குரு பகவான் அஸ்தங்கம் ஆகிவிட்டார். அதாவது பவரை இழந்து விட்டார். சூரியனை சேர்ந்து அஸ்தங்கம் ஆகிறது ரொம்ப நல்லது. அப்போ பாதகாய் இருந்து கெடுபலங்களை குறையும், இருக்கிற வீட்டுக்கு உள்ள கெடுபலங்களை குறைப்பார். திக்பலம் பெற்றிருந்தாலும் பாதகாவி சில பாதகங்களை செய்வார். அந்த வகையில் போகும்போது கெடுபலங்களை உங்களுக்கு குறைப்பார். குருவுடைய பார்வை ரொம்ப அருமையாக இருக்கும். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப நல்லதுங்க. அருமையான தினம் அவர்களே. குரு பகவான் திக்பலம் பெற்று, லக்னத்தில் திக்பலம் பெற்று அவருடைய பார்க்கை, அவருடைய பார்வையாக, ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். அது உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். நல்ல உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் தந்தையார் நல்ல செல்வாக்குள்ள தாய் தந்தையாராக இருக்கும். நிறைய குடும்பங்களத்தில் நிறைய பேர் உங்களுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கேன். உங்கள் தாய் தந்தையாரும் சரி, உங்கள் உற்றார் உறவினர்களும் நல்ல செல்வாக்கு மிகுந்த ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார். ஏன்னா குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிகிறது. நல்ல குழந்தைகள், நீங்களும் பெற்றோருக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருப்பீர்கள் என்று இந்த ஜாதகம் மூலம் தெரிகிறது. நல்லா இருக்கும். குருவுடைய பார்வை ஏழாம் பார்வையை களத்திரஸ்தானத்தை பார்க்குறார். பாதகவினாலும் அவருடைய பார்க்கும் பார்வை வந்து பலம் இருக்கும். ஏன்னா திக்பலம் பெற்று, இலக்கணத்தில் சிறந்து விளங்கிய திக்பலம் பெற்று ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான தனுசு ராசி அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார். சொந்த வீட்டை பார்க்குற ரொம்ப நல்லதுங்க. ஏழாம் இடம் கூடிய விரைவில் திருமணம் ஆகும். அப்போ கேது திசை நடக்க திருமணம் ஆகலாமா, திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி உங்களுக்கு மனதில் ஏற்படும். 2023 ஏழு வருடம் கேது திசை 2030 வரைக்கும் நடக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது பகவான் இருக்கிற இடம் நல்ல இடம். கேது பகவான் தனுசு வீட்டில் இருக்கிறார். சுபத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். தனுசு வீட்டில் இருக்கும் கேது பகவான் நன்மை செய்ய காத்திருக்கிறார். இந்த கேது திசை உங்களுக்கு நன்மை செய்யுங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு தீமை தராது. கேது பகவான் கணித்திருக்கிறார். ஏழாம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரே, திருமண தடைகள் பண்ணுவாரா, நண்பர்கள் வச்சு பிரச்சனை இருக்குமா, தொழில் பண்ணலாமா, கூட்டாளிகள் பிரச்சனை இருக்குமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்திசாலித்தரமாக செயல்படுவீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு அறிவு இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பற்றற்ற வாழ்க்கை இருக்கும். நல்ல ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். கேது வந்து திசை நடத்தினா பொதுவாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். ஆனால் ஏழாம் இடத்தில் கேதுவான் இருக்கிறார். இருக்கிற இடம் ஏழாம் இடம். அருமையாக திருமண வாய்ப்புகள் கேது திசையில் இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் பெரிய லெவலில் நீங்கள் போராடி தான் ஜெயிக்கணும்னு கிடையாது.
திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதகமாக பார்த்து நல்ல பொண்ணாக அமைஞ்சிதான் திருமணம் பண்ணிக்கிடுங்க. நான் வயசு திருமணத்துக்கு ஏற்ற வயசு இப்போ இல்லை, 22 வயசாவது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்கள். கேது திசை நல்ல அறிவையும் ஆன்மீக அறிவையும் பற்றற்ற வாழ்க்கையும் தரும். நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் அறிவை நீங்கள் மிதுன ராசி உங்களுடைய அறிவை பயன்படுத்தினால் ஒரு பெரிய வெற்றிக்கும் ஒரு ஆராய்ச்சியாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உயர்கல்வி படிக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும்னா நீங்கள் ஒரு கேதிசை முடியும் போது ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், நல்ல வெற்றியாளர், இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற ஒரு ஆராய்ச்சியாளராக வரக்கூடிய தன்மை ஏழாமிடத்தில் இருக்கிறது. நண்பர்கள் கூட்டாளியெல்லாம் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாமிடத்தில் கேது இருக்கிறனால சூதுகள், புறாமைகள், பிரச்சனைகள், வில்லங்கள்லாம் வரும். இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல நட்புகள் வைத்துக்கிட்டேன்னா அது மூலம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார், பாத கிரகங்கள் வக்கரம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் லக்னத்துக்கு ஆறுக்குடையவர் ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் தொல்லை. 11 இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் வக்கரம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ 11 இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் மேசராசிக்கு அதிபர் லாபங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் வில்லங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது. பாவக்கரங்கள் வக்கரம் பெற்றால் எதிரிகள் தொல்லை குறையும், கடன் பிரச்சனை குறையும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு கோபக்காரன், மிதுநலக்கணங்கிறது நீங்கள் புத்திசாலி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோபங்கள் குறையும், கோபம் இல்லாத நண்பர்கள் கிடைப்பாங்க, எதிரிகள் வந்து உங்களுக்கு அடங்கி போவாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே கடன் பிரச்சனைகள் இருந்ததுனாலும் உங்களுக்கு படிப்படியாக குறையும். அவர் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார், குறைந்த வக்கரங்கிறது பவரை இழந்திருக்கிறான்னு அர்த்தம். சனி செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது ஓரளவு நன்மை தான். ஏன்னா ரொம்ப கோபப்படுவர், ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கிறார் பார்த்தீங்களா, ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறனால கொஞ்சம் கோபங்கள் வரும். கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனைகளே உங்களுடைய கோபதாமலை நீங்கள் காட்ட வேண்டிய இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி போங்க, பிரச்சனைகளை பேசி தருங்க. கடன் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். 11 இடத்து அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு 11 இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க அதிகமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 11 இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார், உங்களுக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதியும் 12 இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்க ரொம்ப நன்மை. வெளிநாடு போகிறதுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சுக்கிரன் மூலம் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும், பெண்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 5 இடத்து பூர்வ புண்ணியாதிபதினால உங்களுடைய தாய் தந்தையார், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு உதவி செய்வாங்க. அவங்களை நீங்கள் எப்போதும் நல்ல மதிப்பாக வச்சுக்கிடுங்க. உங்கள் 5 இடத்துடைய அதிபதியும் 12 அதிபதியான சுக்கிரவான் 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுடைய தாய் தந்தை, பூர்வ புண்ணியத்தில் பிறந்த சித்தப்பா பெரியப்பா பங்குதாரர்கள், உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் மாமா எல்லாருமே நல்ல உதவி செய்வாங்க. ஏன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் அந்த முன்னோர்கள் நமக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 5 இடத்து அதிபதியும் 12 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. விரயங்கள் குறைத்து சுக்கிரன் தரும் நன்மைகள், சுகபோக வாழ்க்கைகள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கிறார், அதனால் நல்ல ஜகஜோதியாக வாழ போகிறீங்க, நல்ல அனுபவிக்க போகிறீங்க, நல்ல வீடு வாசல் மனை வாகனம் கிடைக்க போகுது. ஏன்னா 11 இடத்தில் இருக்கிற சுக்கிரமான் அருமையாக உங்களுக்கு லாபங்களை தர காத்திருக்கிறார். 6 இடத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார், ரொம்ப நல்லது. கோபங்களுக்கு குறையும், எதிரிகள் தொல்லை குறையும், ரொம்ப நல்லது. குரு பகவான் திக்பலம் பெற்றிருந்தாலும் அசங்கம் பெற்றிருக்கிறனால பாதி பலங்களை தான் செய்ய முடியும். குரு லக்னத்தில் இருந்தால் திக்பலம் தோஷங்கள் பூரா விலகுது. சூரிய பகவான் லக்னத்தில் இருக்கிற அது மிதுன வீட்டில் இருக்கிற சூரியபான் நன்மை செய்வார். ராகு மிதுன வீட்டில் இருந்தால் கெடுபலங்களை குறையும். கேதுவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரே, கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரே, எதுவும் பிரச்சனைகள் பண்ணுவாரா, திருமண தடை பண்ணுவாரா அப்படின்னு பண்ணால் ஒன்றும் கவலை இல்லை. கேது பகவான் வந்து தனுசு வீட்டில் இருக்க கேது பகவான் நன்மையை செய்வார். உங்களுக்கு தனுசு வீட்டில் இருக்க கேதுவான் பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார். 7 இடத்தில் இருக்க கேது பகவான் திருமண தடைகளும் சில சந்தோஷங்களையும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளிகளில் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணாலும் அது பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கைகளை பாதிக்காத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியடையக்கூடிய வாழ்க்கை தரமாக இருக்கும். நல்ல உங்கள் ஆன்மீக சிந்தனையும் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பற்றுள்ள வாழ்க்கையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கொஞ்சம் ஏழு கேது திசையில் நடக்கும் போது அதுதான் நடக்கும். அதை கவனமாக பயன்படுத்தி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள்.
தினா அவர்களே 22 வயசாவது கேது திசை உங்களுக்கு படிப்பில் ஒன்றும் செய்யாது. கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தில் தான் நீங்கள் கேட்டுட்டுப்பேன்னு நினைக்க. இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, கேது திசை வரப்போதே சார் எனக்கு படிப்பில் பிரச்சனை வருமா, அதனால் எனக்கு படிப்பு பாதிக்குமா அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கேது நல்ல இடத்துல சுபத்தன்மை, குருவுடைய வீட்டு இருக்கிறார், சுபத்தன்மை வாய்ந்த கேது. குருவும் கேதும் சொன்னால் கேல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நல்ல யோகத்தை ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறதுக்கு கேது திசை உங்களுக்கு உதவி செய்ய போகுது, ரொம்ப நல்லா இருக்கும். கேது திசை வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் தினாவர்களே, உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், கல்யாணத்தை பின்னால் பார்த்துக்கொள்ளலாம். நண்பர்கள் கூட்டாளி வழியில் பிரச்சனைகள் எது இருந்ததுன்னா கவனமாக கையாளுங்கள். புதிய நண்பர்கள் புதிய கூட்டாளிகளை பெரும்பாலும் செத்துக்கிட வேண்டாம். ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கனால திடீர் திடீர்னு யாராருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்து கூட வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சேர்த்தாங்கன்னா உங்களுடைய படிப்பு பாதையில் கெட்டு போகும். நல்ல படித்தீர்கள் என்றால் ஒரு ஆராய்ச்சி கல்வியை படித்து முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவும் திறமையும் ஆற்றலும் இருக்கும். மிதுனராசி என்பது மிதுனராசி பிறந்திருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையான கேது திசை நல்ல வளங்களையும் நல்ல அறிவுகளையும் ஆன்மீகத்தின் கூடிய அறிவுகளையும் தர கேதுவான் காத்திருக்கிறார். உங்களுக்கு குரு பகவான் பத்துக்கு உடையவர், அது 7க்கும் 10க்கும் உடையவர். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்துக்கு அதிபதியும், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும். 10ஆம் இடத்தில் அவர் வந்து லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது. தொழில் தொடங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும், போராடினாலும் அதில் வெற்றி கிடைக்கும். குருவோட வீடு மீன வீடு, மீன வீடு லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறார். மிதுன லக்னத்தில் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் திக்பலம், ஆனால் அஸ்தங்கம் அடைந்து விட்டார். அப்போ குரு பகவான் பாதி பலன்களை பாதி கெடுபலன்களை பாதி நன்மைகளையும் செய்வார். பாதகாவி பாதகாவி அஸ்தங்கம் அடைகிறது ஓரளவு நன்மை. ஆனால் அந்த வாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி இருக்கனால தொழில் செய்யணும் அவங்க கவனப்பட்டீங்கன்னா இப்போதைக்கு தொழில் எதுவும் வேண்டாம். நீங்கள் கவனமாக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். திருமண விஷயத்தை தள்ளி வைங்கள். திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக கேது செய்ய உங்களுக்கு திருமணம் நடக்கும், அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. உயர்கல்வி படித்திருந்தால் உயர்கல்வி படித்து முடித்து ஆராய்ச்சி கல்வி படித்திருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பளம், நல்ல மனைவியால் வரவுக்கு உங்களுக்கு அருமையான ஜாதகம். சுபச்சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. எந்த வகையிலும் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பான ஜாதக அமைப்பாக தினம் அமைகிறது. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது டேட்டு டைம் பிளேஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக நாங்கள் வீடியோ போட காத்திருக்கிறோம். எந்த கமெண்ட்னாலும் எங்களுடைய ஏஜி ஜோதிடத்தில் நீங்கள் எழுதலாம். நன்றி அவர்களே தினா. மீண்டும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த கமெண்ட்னாலும் எழுதுங்க. நீங்கள் ஜாதகம் எழுதும் போது உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் இந்த மூன்றும் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எழுதுங்க. நாங்கள் தனி வீடியோ பதிவாக உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பலனை செய்ய உங்களுடைய பலனை உங்களுக்கு சொல்ல வீடியோ பதிவாக காத்திருக்கிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுடைய வீடியோவுக்கு ஆதரவு தரும்படி மிக தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மீண்டும் வணக்கம்.